بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு மார்க்கம். ஃபித்ரத்துல்லாஹ் அல்லதி ஃபத்தரன்னாஸ் அலைஹா. இந்த மார்க்கத்திற்கு மறுபெயர் சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய இயல்பான ஒரு நெறி, இயற்கையான ஒரு நெறி. இந்த நெறியின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்திலும் அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவனாக ஆகிவிடுகின்றான், மறுமை உலகத்திலும் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றவனாக ஆகிவிடுகின்றான். இஸ்லாம் இல்லை என்றால், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அமைத்து கொள்ளவில்லை என்றால் அவர் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாகின்றார். அதில் ஒன்று, சமீபத்தில் நீங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கலாம், கல்கத்தாவிலே பிசி ராய் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையிலே ஒரு 18 குழந்தைகள் இறக்கின்றன. இந்த மரணம் அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஏற்படுகின்றது என்று பார்க்கும்போது, பிள்ளைகள் தூங்குகின்றன ஆனால் எழுந்திருப்பது கிடையாது, ஒரேடியாகவே மரணத்தை தழுவிவிடுகின்றன. இது கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 36 குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதத்தை எடுத்துக்கொண்டால் நவம்பர் மாதத்தை எடுத்துக்கொண்டால் 22 குழந்தைகள் இதே போன்று இறந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கண்டுபிடித்து உறுதியாக சொல்லப்படவில்லை என்றாலும், ஆனால் தோராயமாக இது என்ன நோய் என்பதற்கு மருத்துவர்கள் குறிப்பிடும்போது நிமோனியா என்று குறிப்பிடுகின்றார்கள். நிமோனியா என்றால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய கிருமிகளுடைய தாக்குதலால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படும். இது ஒரு புறம். அடுத்து பார்க்கின்றோம், எல்லா பத்திரிகைகளும் மேற்கு வங்காளத்தை இந்த குழந்தைகள் விஷயமாக எடுத்து சொல்கின்ற அந்த வேளையிலே திடீரென்று அந்த பத்திரிகைகளுடைய செய்தி நிறுவனங்களுடைய ஊடகங்களுடைய கவனம் பீகாருக்கு செல்கின்றது. அங்கே 82 குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். அதற்கு காரணம் மூளைக்காய்ச்சல். இதே பீகாரில் இந்த மூளைக்காய்ச்சல் ஏற்பட்ட அந்த மாவட்டத்தினுடைய அந்த ஊரினுடைய பெயர் புத்தகையா. இதே ஊரில்தான் 2009 ஒரு 42 குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள். இப்படி இந்தியாவில் இது அதிகமாக நடைபெறுகின்றது. அடுத்து பார்க்கின்றோம், ஐநா சபை 2011 இந்த ஆண்டில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அது தெரிவிக்கின்றது, 2008 இறந்து போன குழந்தைகள் 300,000 குழந்தைகள், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறந்து போனது, அதனுடைய எண்ணிக்கை 300,000. அதே போன்று யூனிசெஃப் என்ற ஒரு அமைப்பு, இது யூஎன் அமைப்பினுடைய ஒரு பிரிவு, 2005 23,000 குழந்தைகள் இறந்திருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் இது போன்ற இந்த நோய்கள்தான் என்று குறிப்பிட்டுவிட்டு நிறைய ஒரு விவரத்தை தினமணியில் தான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் என்ன காரணம்
என்ற ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் தான் இதையெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். அதில் சொல்கிறாங்க 69% குழந்தைகள் தான் மருத்துவர்களிடத்தில் கொண்டு போய் காட்டப்படுகின்றார்கள் நோய் ஏற்பட்டால். இந்த 69% தவிர்த்து மீதி 31% எடுத்துக்கொண்டால் ஏதோ கடவுள் விட்ட பாடு என்று பிசாம விட்டாராங்க. அதை கவனிக்கிறதே கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது நமது ஊர்லேயும் பார்க்குறோம், காய்ச்சல் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு லெப்பீட்டை கொண்டு போய் ஓதி பார்த்து கடைசியில் முடிச்சார், அது அவ்வளோதான். ஆனால் அது எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்குரிய ஒரு அதிகமான ஒரு கவனத்தை செலுத்துவதே கிடையாது. அவ இது போன்ற இந்த விஷயத்தையெல்லாம் அது சொல்லிவிட்டு தினமணியினுடைய அந்த தலையங்கத்தில் அது குறிப்பிடுகின்றது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இதற்கு அடிப்படை காரணம் ஒரு 90% இது போன்ற நோயை விட்டு குழந்தைகளை காக்க வேண்டுமென்றால் பேண வேண்டிய விஷயம் ஒன்று தாய்ப்பால் என்று குறிப்பிடுகின்றது. ஒரு பிறந்த குழந்தைக்கு அறிவியல் இன்றைக்கு சொல்கின்றது 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் 6 மாதம் என்பதை விட மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அளவை கண்டிப்பாக பேணியே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா 2 வருடம் பூர்த்தி செய்ய வேண்டும். லிமன் அராதா யுத்திமர் ரலா வல் வாலிதா தூ இருதீனா அவுலாத உன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 வருடம் என்று அல்லாஹ் நிறுத்தவில்லை, காமிலை நீ முழுமையான 2 வருடம் என்று சொல்கின்றான். உலகத்தில் எந்த ஒரு நெறியும் இது போன்ற ஒரு கருத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லாஹாலா தான் சொல்கிறான், ஏன்னா மனிதனை படைத்து அவனுக்கு தேவை என்ன என்பதை அவன்தான் அறிந்திருக்கின்றான். இன்று இந்த தாய்மார்கள் இதை விட்டுவிட்டு அவங்க தங்களுடைய உடல் வந்து நல்ல பளபளப்பாக இருக்க வேண்டும், தங்களுடைய அந்த முன் பகுதி எடுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த கடமையை கூட செய்ய தவறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஒரு இந்த 2 வருடம் கொடுத்தாக வேண்டும். அறிவியல் என்ன சொல்லுது, பிறந்த குழந்தை ஒரு 1/2 மணி நேரம் அதாவது அந்த பிறந்த உடனே குடிக்கின்றதே அதற்கு பெயர் சீம்பால் என்று பெயர். அதுதான் வந்து ஆயுள் முழுவதுக்கும் அந்த பிள்ளைக்கு உள்ள எதிர்ப்பு சக்தி. இதை யாருமே கவனத்தில் கொள்வது கிடையாது, ரொம்ப அலட்சியமாக இருக்கிறான் அவன். தாய்மார்கள் இது விஷயத்தில் ரொம்ப நாமோ பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான் அவன் இந்த 6 மாதம் குழந்தைகளுக்கு அவர்கள் பால் புகட்டினார்கள் என்றால் இதையும் பேணி, அடுத்து இந்த பிள்ளைகள் விஷயத்தில் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் 90% இது மாதிரியான நோய்களை விட்டு தடுக்கலாம். நான் சொன்ன மூளைக்காய்ச்சல் என்று சொன்னேன், மூளைக்காய்ச்சலுக்கு அடிப்படை காரணமே என்ன, பன்றிகள் தான். இது அரசாங்கம் செய்யக்கூடியது, நாம் செய்யக்கூடியது கிடையாது. மூளைக்காய்ச்சலுக்கு அடிப்படை காரணம் ஒரு கொசு பன்றியில் போய் உட்காருது, உட்கார்ந்து அதனுடைய இரத்தத்தை அப்படி எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை வந்து கடித்து விடுகின்ற பொழுது அவ்வளோதான், அது இந்த மூளைக்காய்ச்சலுக்கு உள்ளாகி விடுகின்றது. அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. பிரெயினை அட்டாக் பண்ணி பிரெயினை மூளையை தாக்கி அந்த குழந்தை ஒரு மாதிரியான கன்வல்ஷனில் ஒரு துடிதுடிப்பில் இறந்து போய் விடுகின்றது. அவன் இந்த அல்லாஹுடைய தூதர் மக்காவினுடைய அந்த வெற்றியின் போது அறிவிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர், அல்லாஹும் அவனுடைய தூதரும் பன்றியினுடைய வியாபாரத்தை தடை செய்கின்றார்கள், மதுவினுடைய வியாபாரத்தை தடை செய்கின்றார்கள், சிலைகள் விற்பதை தடை செய்கின்றார்கள் என்ற ஒரு பிரகடனத்தை இஸ்லாமிய ஆட்சி என்றால் இந்த பிரகடனத்தை செய்தாகணும். இது போன்று இந்த பன்றிகளுடைய நடமாட்டத்தை எல்லாம் இன்றைக்கு அரசாங்கம் விட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பன்றியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்ல ஒரு குட்டியான மாதிரி இருக்கு, ஏறி ஒரு ஆள் உட்காந்து சவாரி செய்துட்டு போகலாம். இது மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியுது,
ஏன்னா அவன் இந்த 20 அதிகாரிகளுக்கு போக வேண்டிய அந்த செலுத்த வேண்டிய அந்த லஞ்சத்தை செலுத்தி அதை பாட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். மோசமான ஒரு பிராணி இது, கொல்லப்பட வேண்டிய ஒரு பிராணி. அப்போ இது ஒரு காரணம். அடுத்து நம்ம பார்க்குறோம், நிமோனியா காய்ச்சலுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாததான். இதில் நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு டப்பா பால் கொடுக்குறாங்கள்ல, புட்டியில் வச்சு பால் கொடுக்கும்போது அந்த அந்த ரப்பரில் அதில் ஒரு டெபாசிட்டு அப்படியே சேர்மானம், அந்த கிருமிகளுடைய சேர்மானம் சேர்ந்து போய் வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அல்லாஹ் தஆலா பெண்களுடைய அந்த மார்பகங்களை பாதுகாப்பானதாக, இயற்கையானதாக, ஒரு அது தேவையான அந்த சுகர் இனிப்பு அந்த குழந்தைக்கு தேவையானது அதை கலந்து வச்சு வெதுவெதுப்பாகவும் அந்த அந்த குழந்தையினுடைய குடலுக்கு இதமானதாகவும் ஆக்கி வச்சுருக்கிறான். இதை இந்த தாய்மார்கள் அதை வந்து இது ஒரு அறுக்கொடை என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். மனிதன் மட்டும்தான் உலகத்தில் பிறந்தவுடனே அவனாக எழுந்து நின்று தன்னுடைய தாயினுடைய மார்பகத்தில் போய் வாய் வைக்க முடியாது. ஒரு கன்று தாயினுடைய பசுவினுடைய மடியில் வாய் வைத்து விடுகின்றது. ஆடு குட்டின்றது அது வாய் வைத்து விடுகின்றது. மனிதன் அவனை வந்து அவனுடைய தாய் இடத்துல தான், அல்லாஹ் தஆலா தாயினுடைய கரத்தில் தான் அந்த சுமந்து அந்த பால் குடிக்க செய்கிறான். அவன் இது இயற்கையான ஒன்று. யாருமே வந்து யாராவது ஒரு அந்த பசு இனக்கூடிய அந்த கன்றுக்கு எவனாவது டப்பா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானா? கொடுத்தா தாங்க முடியாதவன். 3 லிட்டர் 4 லிட்டர் கொடுக்கணும். அதனுடைய அந்த அந்த அடர்த்தி, அதனுடைய அந்த மிருதுவான அந்த தன்மை இந்த குழந்தையினுடைய குடலுக்கு தாங்காது. அதனால தான் இது மாதிரியான இந்த பால்களையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே வயிற்றுப்போக்க ஆரம்பிச்சிருது. அதை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறான். சேர்த்தா அந்த பிள்ளைகளுடைய நரம்பை மருத்துவர் தேடி எடுக்கிறதுக்குள்ள எல்லாருமே அதை எடுத்துடவும் முடியாது. அதற்குன்னு சொல்லி சில மருத்துவர்கள் தான் அந்த நரம்பை அப்படியே அழகான முறையில் தென்னி எடுத்து அதில் உள்ள இந்த குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு. எல்லாவற்றுக்கும் இது குறைபாடே எது? தாய்ப்பால் தான். அப்போ இதை கண்டிப்பாக இந்த இப்போ இங்கே இளைஞர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் என்றால் இதை கவனத்தில் வச்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு வேறு மாற்றுப்பால், மாதா பாலை தவிர்த்து வேறு எந்த ஒரு மாற்றுப்பாலும் இந்த குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளவே செய்யாது. அல்லாஹ் அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான். ஏதாவது மனிதனை தவிர மீதி எல்லாமே வந்து இயற்கை பாலை தான் சாப்பிடுது. இவன் மட்டும்தான் மம்மல்ஸ், பாலூட்டி இனம், மனித இனம். இவன் மட்டும்தான் பிற இனத்தில் உள்ளதை இவன் எடுத்து சாப்பிட்றான் அல்லது மாவை கலைக்கு செயற்கையா கொடுக்கின்றான். இது அவ்வளவு பெரிய ஒரு இடைஞ்சல் என்பதை நாம இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த குறைபாடுகள் எல்லாம் களையப்படுவதற்கு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை மாதிரி சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேறு எந்த ஒரு மார்க்கமுமே கிடையாது. பாருங்கள், உலகத்தில் வந்து ஃபீ உதல் லின்னாஸ், இந்த காபாவை பற்றி சொல்லும்போது மக்களுக்கு ஒரு நேர்வழி காட்டு இருக்குங்களாம். 25 லட்சம் மக்கள் இன்றைக்கு ஹரமில் கூடினாங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு ஹாஜிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுங்க, எங்கேயாவது ஓரத்தில் இந்த மலம்லாம் கிடந்ததாக நீங்கள் கேளுங்க, எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சவுதியில் வேலை பார்த்த ஆட்களுக்கும் புரியும், நாமெல்லாம் பார்த்துருக்குறோம், அங்கே வேலை பார்த்துருக்குறோம். ஒருவன் ஒரு சாலை ஓரத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறத பார்க்க முடியாது. எவனாவது ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் பார்ட்டி அவன் இந்திய ஆள் தான், வேறு எங்கே வேறு எந்த இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த நாட்டுக்காரன் இந்த வெட்க உணர்வில் ரொம்ப ஒரு அதாவது ஒரு கழிவறையில் போய் இருக்கக்கூடிய அந்த பண்பு தான் அவன்கிட்ட இருக்குது. இதெல்லாம் இஸ்லாம் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு அருட்கொடை. கண்ட இடத்திலையும் போய் மலங்கழிக்கிறது. இன்றைக்கு அதாவது நீங்கள் அந்த ஆல் இண்டியா ரேடியோ இருக்கின்றது, இந்திய அந்த வானொலி, அதில் நீங்கள் காலையில் ஏற்கனவே நான் இப்போது கேட்கல 7 லிருந்து 7:30 வரைக்கும் ஒரு முக்கியமான செய்திகளை சொல்லுவாங்க. அதில் திரும்ப திரும்ப ஒரு ஆள் அவரை இப்போ மாற்றம் பண்ணிட்டாங்க, இப்போ இதை யார் என்று தெரியவில்லை. அதில் சொல்லுவார், குழந்தைகளோ அல்லது வயதானவர்களோ யாராக பருவ வயது அடைந்தோ எவராக இருந்தாலும் சரிதான், மலம் கழித்து விட்டு வந்தால் அவர்கள் தங்களுடைய கையை நல்ல சோப்பு வச்சு கழுவட்டும் சொல்கிறாங்க.
இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? அல்லாஹுடைய தூதருக்கு வலது கை தான் நல்ல காரியத்திற்கெல்லாம். அப்படியே ரசூலுல்லாஹ் நம்ம பழக்கிட்டாங்க. ஒரு நல்ல இடத்திற்கு நீ கால் எடுத்து வைக்கும்போது வலது காலை வை, உணவை சாப்பிடும்போது எல்லாம் இந்த கை வலது கை. இதை தீக்காக்காரன்லாம் கிண்டல் பண்ணுவான். இதனுடைய அர்த்தம் புரிகின்றதா? உலக கை கழுவும் தினம். இந்த மாதிரி ஒரு தினத்தை வந்து மார்க்க நமக்கு சொல்லலை. ஆனால் அவன் எதை வந்து சொல்ல வருகின்றான் என்றால், ஹிந்துவில் ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருந்தான், டோன்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். உங்களுடைய கை கழுவுவது, உங்களுடைய கைகளை கை கழுவுவதை விட்டும் கழுவி விடாதீர்கள். நல்ல தலைப்பு. கை கழுவுவதை விட்டும் நீங்கள் கை கழுவி விடாதீர்கள். எல்லாம் அதாவது இந்த யூசஃபினுடைய இந்த நிறுவனத்தினுடைய சார்பில் தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் எல்லா பிள்ளைகளுக்கும் சோப்பு சுடு தண்ணீர் கொடுத்து கையை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி படித்து கொடுத்துருக்குறான். நம்ம மார்க்கம் என்ன செய்யுது? 5 நேரமும் கையை கழுவ சொல்லுது. பிள்ளைகளும் அப்படி தான் பழக்கணும். இந்த 5 வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. டயோரியா இதனால தான் வருதுங்கண்ணா, வயிற்றுப்போக்கு. அதே போல் வந்து ரெஸ்பிரேட்டரி, இந்த மூச்சு சுவாச குழாய் நிமோனியாவிலிருந்து எல்லா விதமான நோய்களும் இதனால தான் ஏற்படுதுங்கிறான். அப்போ நீங்கள் இதற்குன்னு எல்லா ஸ்கூல்லையும் போய் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகள்லாம் போய் கழுவுறாங்க. இன்று உள்ள ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுருக்கிறான். எல்லா பத்திரிகைகள்லையும் இந்த செய்தியும் வந்துச்சு. அப்போ நாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன சொல்கிறாங்க? 5 நேரமும் நமக்கு கை கழுவுறது இருக்க, என்னப்பா அது 5 நேரம் கை கழுவுறதுன்னு பார்த்தா அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை கழுவ சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த கிருமிகள், இந்த வைரஸுகள், இதுதான் வந்து உடல் உள்ளக்க போய் அதிகமான குடல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் ஏற்படுத்துது. அவ்வளோ அதனால தான் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளை அழகான முறையில் இது போன்ற பண்புகளை பழக்கணும். அந்த என்ன காரணம்ங்கிற தலையங்கத்தில் நர்சரி ஸ்கூலில் இந்த பிள்ளைகள் போய் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கை கழுவுறது அந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் போச்சு. அதை கவனிக்கிற பெற்றோர்களுக்கு என் தாப்பனாரே வந்து கவனித்தா தானே. நம்ம ஆட்கள் இன்னும் நம்ம சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம் பெண்களும் சரிதான் இது மாதிரியான ஒரு கெட்ட பழக்கம், ஆண்களும் சரிதான் அப்படியே மூக்க சிந்துறது, சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கும். சிந்திட்டு அங்கே இருக்கிற அந்த சோருக்கு பாக்கியம் அவ்வளோதான், ஒரு இழுப்பு. நான் பெற்ற பாக்கியம் எல்லாருமே பெறட்டும். என்ன அழகான எல்லார்ட்டையும் இது வந்து பிற மதத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட உள்ள கலாச்சாரம் நம்ம ஆட்கள்கிட்ட அப்படியே இருக்குது. ஒரு பஸ்ஸா அதனால தான் அந்த இது சம்மந்தமாக எழுதும்போது இந்த நான் சொன்னேன்ல ஹிந்துவில் அவன் சொல்கிறான், நீங்கள் கழிவறைக்கு அதுவும் பொது கழிப்பிடத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதில் உள்ள அந்த சர்ஃபேஸ் எல்லாம் அவனுடைய அந்த தரைப்பகுதியெல்லாம் தொற்றாதையே அப்படிங்கிறான். அல்லாஹு அக்பர், இவனோ இந்த பொது கழிப்பறையில் இவனுக்கு சுத்தங்கிறதுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. உள்ளே போய் அப்படியே வந்து என்ன செய்யறான், அந்த பைப்பை நோக்கி தான் ஒன்றுக்கிட்டு ஒன்று கடிக்கிறான். இதில் போய் நாம் எப்படி கையை வைக்கிறது? ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வந்தமாக்கும். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த கதவு உள்ள பிடியில் எக்கச்சக்கமாக உட்காந்துருக்குறான். அவ்வளோதான், ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கை சாப்பாட்டில் கை வச்சிங்களாக்கும், அப்புறம் வந்த உடனே வந்து உங்களுக்கு ஏன் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படாது. ட்ரெயினில் தாங்க போயிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு எல்லாம் சேர்ந்தே வரும். அதை மாதிரி ஆனால் அவன் இவ்வளவு குறிப்பிடுறான். நீ வந்து அதில் உள்ள நாம்புகள், அந்த கதவுல உள்ள அந்த பிடிகள், ஏன்னா நம்ம வீட்டிலனா இது நம்ம சிறு குழந்தைக்கே பழக்க ஏறணும். நாங்கள் இது மாதிரியான ஒரு சுகாதார ஒரு பேணுதல் எங்கே இந்த மற்ற இடங்களில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லாஹு அக்பர், அதுலேயும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கி பாருங்கள், ஒரு விதமான ஒரு நாற்றம் சகிக்கவே முடியாது. அப்படியே வந்து என்னன்னு கேட்டால் அவன் பஸ்ஸை விட்டு இறங்குறான், நேராக போகிறான். அப்படியே வந்து அங்கே எங்கே இருக்குதோ அங்கே வந்து ரஜினி படம்லாம் போட்டிருக்கோம், ரஜினிகாந்த் குளிச்சுக்கிட்டு இருப்பார். இவங்க செய்யக்கூடிய ஒரு இங்கு சிறுநீர் கழிக்காதே அப்படின்னு எழுதியிருப்பான், அதுதான் குளிச்சுக்கிட்டே இருப்பான் அதில். அப்போ இது மாதிரியான ஒரு மோசமான இனுகும் இல்லா கல் அண்ணாம், இவர்கள் ஆடு மாடுகளை போன்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு இனத்தில் உள்ளவங்க தான். ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை செய்திருக்கிறான். அப்போ அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை பழக்கும் பொழுது இது போன்ற அடிப்படையில் பழக்கி விட வேண்டும். எத்தனை விஷயங்கள் இதில் அவன் அந்த ஹேண்ட் வாஷிலேயே அந்த தலைப்பின் கீழேயே சொல்கிறான், நகத்து கிளையெல்லாம் வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ங்கங்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யிட்டாங்க, 40 நாள்களுக்குள்ளாக
ஒரு உச்சவரம்பு கொடுக்குறாங்க. 40 நாளுக்குள்ளாக அந்த மானப்பகுதியில் உள்ள முடியை களைய வேண்டும், இந்த கக்கத்தில் உள்ள முடியை களைய வேண்டும், அதை போன்று இந்த மீசையை வந்து கத்தரிக்க வேண்டும், நகத்தை கத்தரிக்க வேண்டும். நகத்தில் அவ்வளோ கிருமிகள், சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டை வளர்த்து வச்சுருப்போம், என்னமோ வந்து பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் மாதிரி, இவன் என்னமோ இதில் ஏதோ பரிசு வாங்குறதுக்காக வேண்டி இப்படி வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளோ உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அல்லாஹுடைய அந்த மார்க்கம் நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பண்பை கற்றுத்தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் அவன் சொல்கிறான் பலவிதமான அறிவுரைகள்லாம் வந்து அதில் குறிப்பிடுறான். அதில் ஒன்று, தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது அடிக்கடி கையை கழுவிக்கிறணும், அவங்க வந்து அந்த துணியை வந்து நல்ல தொடச்சிக்கிறது. இப்போ வந்து நிறைய வந்து அதாவது புதிய அந்த குழந்தைகளுக்கு போடக்கூடிய நல்ல அழகான முறையில் கொஞ்சம் டிஸ்போசபிள் ஆகிட்டு வெளியே உடனே வீசுகிற மாதிரி நல்ல அழகான முறையில் துப்புரவான அடிப்படையில் சில அந்த துணிமணிகள்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நாம் போட்டு அந்த குழந்தைகளுடைய அந்த சுகாதாரத்தை, குழந்தைகளுடைய சுகாதாரத்துக்காக வந்து அந்த பிரசவத்திற்கு உள்ள அந்த அதற்குன்னு தனி படி படிச்சிருக்காங்களே அந்த மகப்பேறு அந்த மருத்துவர்கள் அவங்க சொல்கிறாங்க, இந்த அடிக்கடி தாய்மார்கள் தங்களுடைய கைகளை கழுவி கொண்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தார்கள் என்றால், அதுபோல் பிள்ளைகளை தூக்கக்கூடிய ஆட்களும் கை துப்புரவாக இருந்தால், ஒரு அறவாசி இது மாதிரியான குழந்தைகளுடைய அந்த டயோரியா இதை தடுத்துடலாம். நம்ம ஆள் பிள்ளைய இப்படி வச்சுக்கிட்டே பீடி குடிக்கிறான் உருப்படுமா, லொக்கு லொக்குன்னு இருமிக்கிற வரைச்சி வாப்பிடும். அவன் டாக்டர் வந்து நீ பீடியை விடையானா டாக்டர், அதுதான் என்னை விட முடியாது அப்படிங்கிறான், மூச்சை விட்டான் விடுவோனே தவிர என்னுடைய இந்த பீடியை விட முடியாது அப்படிங்கிறான். அப்போ இது வந்து அந்த அந்த இவனுக்குள்ள அந்த நோய் போல் அந்த குழந்தைக்கு போய் சேரும். சின்ன குழந்தையினுடைய அந்த நுரையீரல், இவனை மாதிரி ஒரு துரோகிவர் யாருமே கிடையாது. அதனால் வீட்டில் வந்து பீடி குடிக்கிற கிழமை இருந்தான் வைங்க வெளியில் போய் சொல்லிருங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட குறிப்பிடுறதுக்கு காரணம் அந்த குழந்தைகளுடைய அந்த விஷயத்தில் சுகாதாரம் அதிகமான அளவில் இதை அல்லாஹ் சொல்கிறான், ஒலா துல்கூபி ஐதிக்கும் இல்லை தகுலுக்கா, உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள். அல்லாவே சொல்கிறான் இந்த ஹேண்ட் வாஷுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது கைகளை. இது வந்து அல்லாஹாலா சொல்கிறது, அதாவது கெட்ட வரையில் சம்பாதிக்கிறது, இது மாதிரியான ஒரு கருத்தை கண்ணோட்டத்தில் இதை அல்லாஹாலா பிரதிபலித்தாலும் இதற்கு நேரடியான அர்த்தம் இதை கொள்றதுக்கும் இதில் இடம் இருக்கின்றது. உங்களுடைய கைகளை வந்து நாசத்தின் பக்கம் நீங்கள் போட்டுறாதீங்க, தெரிஞ்சு இதை மாதிரி நாம் அந்த அசுத்தத்தில் அது நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பழக்கத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இப்போது இந்த நவீன காலத்தில் வந்து அதற்கு என்ன வாசனை திரவியம் அதை வச்சுருக்கிறாங்க லிக்யூடு, அதை வச்சு முடிஞ்ச உடனே பிள்ளைகளை கையை கழுவிட்டு வர சொல்லுங்கள். அந்த பைப்பை பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே இதெல்லாம் வீட்டில் வந்து தாய்மார்கள் தான் படித்து கொடுக்கணும், அவங்கள்ட்டையே வந்து சுத்தம் இருக்க வேண்டும். அதை போல் இப்போ வந்து ஒரு இதெல்லாம் வந்து அறிவியல். இப்போ ஒரு ஜலதோஷம் ஏற்படுது, ஜலதோஷம் ஏற்படும் பொழுது என்னன்னா ஒரு கர்ச்சிப்பை நாம் வச்சுக்கிறோம், ஏன்னா இதில் இருந்து தான் பலருக்கு கிளம்புது அப்படிங்கிறான். அல்லாஹ் தொற்று நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ப்ரீவென்ஷன் அதாவது நாமளே வந்து தற்காப்பு நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த நோயை வந்து தடுக்கிறது ரொம்பவும். அது பல பேர் வந்து அந்த சளியை சிந்தும் பொழுதே வண்டியில் சைக்கிளை போய்கிட்டு இருக்கும்போதே அடிச்சு விட்றாரு, அவன் பக்கத்தில் வந்தவனுக்கு தான் பாக்கியம் பெற்றவன். அவன் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து பிறருக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது மாதிரியான இந்த சுத்தத்தை வந்து நாம் பேணணும். இப்படி பேணுகின்ற பொழுது இதே வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் பெரிய நோய் நிவாரணியாக அந்த கையை கழுவக்கூடிய இந்த விஷயத்தில் அவன் இதைத்தான் ரொம்ப முக்கியத்துவமாக குறிப்பிடுறான். அப்போ அதனால் நிமோனியாவுக்கு காரணம் சரியான தாய்ப்பால் இல்லாமல், அதில் நாம் கவனத்தை வச்சுக்கிற வேண்டியது. பன்றி காய்ச்சல் ஏற்படுறதுக்கு உரிய ஒரு அடிப்படை காரணம் பன்றிகள். இது அரசாங்கம் நாமும் நம்முடைய ஆர்ப்பாட்டங்களில் அதே போல் அரசாங்கத்தில் மாநகராட்சியில் இந்த மாதிரி கண்டால் முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் நாம் வந்து இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிற அடிப்படையில் நாமும் அதில் அதிகமான கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நாம் இது போன்ற இந்த விஷயங்களில் சுத்தத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும். கிருமிகள் ஏற்படுறது இதில் தான், அந்த மலம் கழித்து விட்டு அப்போ மலத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே இன்றைக்கும் வந்து பாருங்கள், நம்ம ஊரில்
இது தௌஹீதில் உள்ள ஆட்களும் செய்யக்கூடாது. இப்போ நம்முடைய சந்துகளில் எல்லாம் நிறைய சந்து இருக்குது நம்ம ஊரில், இதற்கு முந்தி மணலாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் சிமெண்ட்டு போட்டு வச்சுருக்கான். இப்படி இருந்து என்ன செய்கிறாங்கன்னா ட்ரௌசரை உருவுறாங்க, ரொம்ப வேலை மிச்சம், போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு காத்திராகத்தான் கிளம்பிடுறான். அவன் எங்கே போய் வைக்கிறான், என்ன ஏது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சாபத்தை விட்டு நீங்கள் வந்து தவிர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்களே, சாபத்துக்குரியதுங்கிறாங்க, திட்டுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு முஸ்லீம் இது வந்து இதில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த கிருமிகள் அதில் பார்க்குறோம். இப்போ இந்த தெருவில் வரக்கூடிய அந்த பண்டங்கள், அந்த பலாப்பழம் கொய்யாப்பழம் எல்லாம் அறுத்தே வச்சுருக்கிறாங்க. ஈ அது பாட்டுக்கு இஷ்டத்திற்கு சுதந்திர பறவையாக வந்து உட்காந்துருக்கு, இதை வாங்கி சாப்பிட்டான், வேறு என்ன பேதியும் போகாமல் வாந்தியும் எடுக்காமல் இருக்குமா? இதில் நம்ம பெண்கள் திட்டுறது இருக்க இந்த பேதி வாந்தி எல்லாம் சேர்த்து தான். அப்போ எல்லாமே அந்த பொருத்தமாக அமைஞ்சு நாசத்தின் பக்கம் நாமளே சென்று கொண்டிருக்கிறோம். அவள் இது மாதிரியான ஒரு நிலைக்கு நாம் செல்லக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்கின்றது என்றால், அத்தஹூர் ஷத்ருல் ஈமான். ரசூலுல்லா உச்சகட்டத்து கொண்டு போயிட்டான், தூய்மை என்பது அதாவது கொள்கையில் பகுதி அப்படின்ட்டான். அதனால் வகி இறங்கும் போதே யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போத்திருப்பவரே கும் எழுந்திருங்கள், ஃபாந்திர் எச்சரிக்கை செய்யுங்கள், வஸியாபக ஃபதஹிர் உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையினுடைய போதனையே சுத்தம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சுத்தத்தை பற்றி சொல்லும்போது, தொழுகையை பற்றி சொல்லும்போது, உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஓடுகின்றது என்றால் ஐந்து நேரம் நீங்கள் உமானத்தை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய வீட்டு வாசலில், இப்போ எல்லா வீட்டு வாசலையும் சாக்கடை தான் ஓடுது, உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகின்றது, ஓமையை பாருங்களேன், இறங்கி நீங்கள் வந்து ஐந்து நேரம் குளித்தால் உங்களுடைய உடலில் ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது போன்றுதான் தொழுகை, புகாரி முஸ்லீம் எல்லா நூல்களிலையும் வருது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபீஹி ரிஜாலுன், அந்த பள்ளியில் மனிதர்கள் இருக்கின்றார்கள், யுஹிப்பூனா யத்தஹரு, துப்புரவாக இருப்பதே அவர்கள் விரும்புகின்றார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இந்த துப்புரவாளர்களை இந்த தூய்மையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கின்றது, அதுக்கு தானே அலையிறோம், தொழுகையில மட்டும் கிடையாது, இந்த துப்புரவா இருக்கிறோம் இல்லை அதுலேயும் இருக்கின்றது. அப்போ அதனால் இதை நாம் கவனத்தில் வச்சு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போதே இந்த தூய்மையிலேயே நாம் பழக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, வலதுகை குடிக்கிறது, அதை போல் வந்து நல்லது உண்றது, இது எல்லாம் ஒரு கால் அப்படியே இருந்தாலும் நாம் இந்த கையை இந்த இது நாம் எல்லாமே இது போன்ற உபயோகத்திற்கு கழிவுக்காக வேண்டி நாம் பயன் அதை நல்ல துப்புரவாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி வைத்து கொண்டோம் என்றால் நாம் மார்க்கத்தையும் பேணியவர்களாக ஆகும், சுகாதாரத்தையும் பேணியவர்களாக ஆகும், சுத்தத்தையும் பேணியவர்களாக ஆகும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஒரு முஸ்லீமுக்கு தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமும் இந்த அடிப்படையில் நடந்து இம்மை மறுமையினுடைய நன்மைகளை பெறுவோமாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்